பாமே, அம்மா எனக்கு சுடு தண்ணி வேணும். சுடு தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடும், சீக்கிரம் போய் கிளம்பு. நீ சீக்கிரம் ரெடி ஆகலன்னா ஸ்கூலுக்கு ரொம்ப லேட்டா போவேக்கு. நிச்சி பாரு, பாய் பாய் மா. பாய் கிணிச்சி, பத்திரமா போயிட்டு வா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு தான் வரணும். இவளுக்கு எங்க சாரே பெட்டர், சூப்பரா போட்டு குடுக்கறா. புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு அம்மாக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துடு. இல்ல, என்னால போக முடியாது. இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு, ஹோம்வொர்க் இருக்கு, நான் படிக்கணும். பாய். சுபமே, உனக்கு வழி தெரியுமாமா? கண்டிப்பா. ஹட்டோ எனக்கு எப்படி போனோம்னு சொல்லி கொடுத்துருக்கான். இந்த சுபாமியால என் சுதந்திரம் எல்லாம் பாழா போச்சு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். அவளை பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான நேரம். விடாத கெணிச்சி, நீ எந்த வேலைக்கும் லாய்க்கல சுபாமே. எனக்கு உன்ன பிடிக்கவே இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ண தப்புக்கு இன்னைக்கே வீட்டு விட்டு போயிடுறேன். நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. சேஞ்சோ சிஷி மாறு. ஒண்ணுமே இல்ல, ரொம்ப வலிக்குதா? சரி சரி, நம்ம பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் போய் பாத்துட்டு வரலாம். நீங்க ரெண்டு ஐட்டம் கேட்டீங்கல்ல, இந்தாங்க எடுத்துக்கோங்க. போறானே, இப்ப நம்ம பாக்கலாம். நம்ம போகும்போது இந்த வழியா தானே போனோம்? அப்போ இந்த போர்டு இங்க இல்லையே. சரி, இந்த பக்கம் போய் பாக்கலாம். பொண்ணு நம்ம வலையில மாட்டிக்கிட்ட. ஒரு வழியா நான் போஸ்ட் பாக்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். இப்ப நான் வீட்டுக்கு நிம்மதியா ஜாலியா போவேன். அந்த நச்சரிப்பு சுபாமி அம்மா கிட்ட திட்டு வாங்கறத பாக்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா, நாங்க வந்துட்டோம். கெனிச்சி, ஷின்சோ, சசிமாரு, நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன். உங்களுக்கு நான் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு சரியான நிஞ்சாவா இருந்தா அவன் எல்லாருக்கும் பிடிக்கணும். ஆனா நான் அப்படி நடந்துக்கல, அதனால நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன். நீ இந்த அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை கென்னிச்சி. சுபாமி மாதிரி ஒரு நல்ல நிஞ்சா நம்ம கூட இல்லையேங்கிறது வருத்தமா தான் இருக்கு. ஆனா பரவாயில்ல, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. அவ போனதுக்கு நான் தான் காரணம். இந்த விஷயத்த பத்தி இவ்ளோ ஆழமா யோசிக்கிற அளவுக்கு அது ஆழமான விஷயமே கிடையாது. ஆனா அப்படி யோசிக்கிறதா இருந்தா நானும் யோசிக்க ஆரம்பிச்சிருவேனே. எனக்கும் எவ்வளவு இருக்கு யோசிக்க.
ஹட்டோரி ஹட்டோரி, நீ ரொம்ப நல்லவே. எனக்கு கெனச்சிய கூட பிடிக்கும். The long drive messed up. Ding ding. ஐயா, நாங்க ஊர் சுத்தி பார்க்க போறோம். ஊர் சுத்தி முதல் தடவை ஊர் சுத்தி பார்க்க போறியா சசிமாரு? ஆமாப்பா. என்ன எல்லாரும் ரெடியா போகலாமா? இன்னும் இல்லங்க. இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு லேட் ஆயிட்டு இருக்கு. இது எப்பதான் ஆகுமோ? ஆமா, என்னோட டிஃபன் ரெடியா இருக்கா? இல்ல கெனச்சி, இன்னும் டிஃபன் ஆகல. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ரெடி ஆகலையாப்பா. நான் என்னங்க பண்றது? நான் சீக்கிரமா சமைக்கணும் தான் எல்லா வேலையும் முடிச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. நீ பேசுறத பார்த்தா இன்னும் அரை மணி நேரம் ஆகும் போல இருக்க. கையில ஏதாவது எடுத்துட்டு போறதுக்கு பதிலா வழியிலே வாங்கி சாப்பிடலப்பா, என்ன சொல்றீங்க? நானும் இதத்தான் சொல்லலாம்னு இருந்தேன். அப்ப சரி, நான் சீக்கிரமா ரெடி ஆயிடுறேன், இருங்க. சீக்கிரம் ரெடி ஆக, இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. டிராஃபிக் ஜாம். நம்ம வண்டி ஏன் நித்துது? ஏன்னா நம்ம முன்னாடி போன கார் நின்னுடுச்சு. நமக்கு முன்னாடி போன கார் ஏன் நின்னுச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த கார் நின்னுடுச்சுப்பா. அது எதுக்காக நின்னுச்சு? உனக்கு எத்தனை முறை தான் சொல்றது, எல்லா வண்டியும் ஜாம் ஆயி நிக்குது. உனக்கே கோவப்படுற. நீங்க ஏதாவது பண்ணுங்களே. இந்த மாதிரி நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு. அட்டோரி, கொஞ்சம் போய் என்னதான் நடக்குதுன்னு பாத்துட்டு வாய. இப்பவே போய் பாக்குறேன். இவ்வளவு வண்டி நிக்குது, முன்னாடி போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். டிங் 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 டிங். ஆ, இங்க பிரச்சனை என்னன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப நான் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணாதான் வொர்க் அவுட் ஆகும். நான் இப்ப இவங்களோட மொழியில இவங்க கிட்ட பேச போறேன். கோழிகளா போங்க, உள்ள போய் ஒழுங்கா உட்கார்ந்துருங்க, போங்க. ஆனா நாங்க இது போறோம். ஏனா இங்க உங்களுக்கு சாப்பாடு இல்ல, அதனால தான். ஓகே, நாங்க போறோம். என்ன அதிசயம்! எல்லாரும் உள்ள போயிட்டீங்க. எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க, வண்டி ஏடுங்க. பை பை. அப்ப நான் போயிட்டு வரேன். என்ன நடக்குதுங்க? என்னப்பா இவன் கோழிங்க கூட எல்லாம் பேசுறான்? நாம ஒரு புது உலகத்துக்கு போக போறோம், தெரியுமா? ஆமாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா தான் இருக்கு. ஆனா எனக்கு பசிக்குது. ஏன் வயிறு கூட கவா கவா சொல்லுது? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? குழந்தைங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்போம். ஆஹா, கண்டிப்பா. என்னாச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஹட்டோரி எங்க போயிட்டா? ஆமா, எங்க போயிட்டா ஹட்டோரி? ஆமா, நீ என்ன கொண்டு வந்திருக்க? இது நிஞ்சா டெக்னிக்கை வச்சு கையால செஞ்ச ஒரு கட்ட வண்டி. வாங்கப்பா, முதல்ல ரோட்ல நிக்கிற நம்ம கார ஓரம் கட்டலாம். நல்ல யோசனை. நாம ஓடணும் போல இருக்கே. என்னங்க இது, இப்படி ஓட வச்சுட்ட? எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இப்ப நான் வண்டியை நிறுத்த போறேன். டயர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, எல்லாரும் வந்து வண்டியில உட்காருங்க. வாங்க, சீக்கிரமா ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்கப்பா. எங்களுக்கு எல்லாம் பசி வயித்த கிள்ளுது. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா போயிடலாம்.
அடா இந்த நேரம் பார்த்து இந்த வண்டிக்கு என்ன ஆச்சு? வண்டி சீக்கிரம் ரெடி ஆயிடும் இல்லீங்களா? இதுக்கு இந்த நேரத்துல என்னால பதில் சொல்ல முடியாது. இதுக்கு நாம லோக்கல்லயே சுத்தி இருக்கலாம், எந்த நிலமும் வந்திருக்காதுல்ல. என்ன கிணிச்சி, ஒரு டிஃபரெண்டான பிளேஸ்க்கு தானே அப்பா கூட்டிட்டு வந்தாரு. இருந்தாலும் நீ சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கலாம்ல. அரிசியையும் சக்கரையையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க, இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துவாங்க, அதுக்கப்புறம் ரைஸ் கேக் ரெடி ஆயிடும். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல, நீ ரொம்ப பெரிய புத்திசாலி. எல்லாருக்கும் கூட சாப்பிட, உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்பறேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் போல இருக்கு. அப்பா உங்களுக்கு என்னோட உதவி ஏதாவது வேணுமா? இந்த காரை மெக்கானிக்கால மட்டும் தான் சரி பண்ண முடியும், ஆனா மெக்கானிக் இங்க ஊருக்குள்ள தானே இருக்காங்க. அப்பனா இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்குதான் எப்பவும் எங்க போனாலும் ஏதாவது கையில கொண்டு போகணும். புரிஞ்சுதா? யூமிகோஸ் மணி டிங் டிங். கேம் நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு, நீதான் கோல் போட்ட, ஆனா நான் ஒரு கோல் கூட போடல. ஷின்சோ நீ வருத்தப்படாத கேனிச்சி. ஏன் இவ்வளவு வேகமா அடிச்ச? பாக்க சுண்டலி மாதிரி இருந்துகிட்ட இப்படியா சுரியன் அடிப்ப? வலிக்குது. ₹1000 நோட்டு கிடைச்சிருக்கு, சூப்பர். வா போய் ஏதாவது சாப்பிடலாம். என்ன வேணும்பா? ஒரு பெரிய சாக்லேட். இந்தப்பா நீ கேட்ட ரோபோட். அப்பாட கடைசியா இதை வாங்கிட்டேன், என்னோட எத்தனை நாள் கனவு இது. இந்த மீதி காசு வச்சுக்க. அங்க பாரு யூமிகோ. என்னாச்சும் பாக்கலையே கெனிச்சி. ஷின்சோ நீங்க யாராவது ஏதாவது பணத்தை பாத்தீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு தம்பி, இது டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால திருப்பி எடுத்துக்க மாட்டேன். இந்த ஏமாறுவீங்கன்னு பார்த்த. நீ என்ன திருடனா மாறிட்டியா கெனிச்சி? நீ என்னோட பையனே இல்ல. நீ பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு கெனிச்சி. நீ பொய் சொல்லிட்ட, உன்னை கடவுள் சும்மா விட மாட்டாரு. தப்பு தப்பு. கனவுதானா? இப்ப நான் என்ன பண்றது? அந்த நோட்டை எடுத்த உடனே போலீஸ் கிட்ட கொடுத்துருக்கலாம். என்னால யூமிகோவுக்கு வேற நஷ்டம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் எப்படி சரி பண்றது? எனக்கு ஒண்ணு புரியல. ஓஹோ இதுதான் விஷயமா? அப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இத பார் ஷின்சோ, நீதான் கெனிச்சிய சமாதானப்படுத்தி அவன் அம்மா கிட்ட எல்லா உண்மையை சொல்ற மாதிரி செய்யணும். அத ஏன் நீங்களே சொல்லக்கூடாதா? இல்ல இல்ல, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும்னு கெனிச்சிக்கு தெரியவே கூடாது. நீயும் சொல்ல மாட்டல? என்னால அப்படி எல்லாம் செய்ய முடியாது ஷின்சோ. அப்ப என்னதான் கேது? ஒரு ஐடியா. தம்பி கீழே கிடைச்சது பொம்மை தானே, பணமா இருந்திருந்தாலும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு, ஆனா நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன். நான் நினைக்கிறேன் இந்த பொம்மை யாருக்கும் பிடிக்கலன்னு, அதனாலதான் தூக்கி ரோட்ல போட்டு போயிட்டாங்க. ஆமா நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் நடந்திருக்கும்.
அப்படின்னா இது நானே வச்சுக்கலாமா? ஆஹா, குழந்தைகளை கண்டிப்பா வச்சுக்குங்க. உங்களுக்கு கிடைச்சதுனால இதை நீங்களே வச்சுக்குங்க, சரியா? என்ன நடக்குதுங்க? ஏய் குட்டி பையா, இத நீயே வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை செஞ்ச கெனிச்சி. நான் இத திருப்பி கொடுக்க வந்தேன். இந்த பொம்மை தெரியாம கொண்டு வந்துட்டான், அதனால திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். வாப்பா போலாம், சீக்கிரம் வா. என்ன கெனிச்சி இதெல்லாம்? இவ்ளோ காஸ்ட்லியான ரோபோட் பொம்மை வாங்குறதுக்கு உனக்கு ஏது பணம்? யாரு கொடுத்தா? நான் கேக்குறல்ல, சொல்லு. என்ன எதுவும் கேட்காதீங்க கெனிச்சி. கெனிச்சி, உனக்கு என்ன பிரச்சனை? யாரோ இப்ப பேசுன மாதிரி இருந்துச்சு, நீங்க தான் பேசுனீங்களா? பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்க. அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டேன். எந்த விஷயமா இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட மறைக்காம சொல்லிடு. அண்ணா, தப்பு பண்றது மனுஷங்களுக்கு இயல்பு, ஆனா அந்த தப்ப உணர்ந்து வாழ்றவன் தான் நல்ல மனுஷன். சரி. இதெல்லாம் என் நிஞ்சா டெக்னிக்கோட மேஜிக் தான். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சரி விடு கெந்திச்சி, நீ உண்மையை சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தா இந்த பணத்தை கொண்டு போய் யுமிகோ கிட்ட கொடுத்துட்டு போலீஸ்கார கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லு. இந்த வெறும் 500 ரூபாய் தான் தொலைஞ்சிச்சு. என்னது 500 ரூபாயா? இந்த காசு போலீஸ் ஆபீசர் கிட்ட கொடுத்துரு. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ கெனிச்சி. என்னது? நானா? அப்ப அது யுமிகோ இல்லையா? அது யாரதா இருந்தாலும் நடந்தது நல்லாவே நடந்தது. டிங் 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 டிங். கெனிச்சி ஹாஸ் டு ரைட் எ ஸ்டோரி. டிங் டிங். இங்க பாருங்க, போர்டுல நான் சில தலைப்புகளை எழுதி வச்சிருக்கேன், அத வச்சு நீங்க சில கதைகளை கொண்டு வரணும். புரியுதா? ஓகே, இப்ப நம்ம கிளாஸ்ல யாரு நல்லா கதை சொல்றாங்கன்னு பாக்கலாமா? என்ன கெனிச்சி, நீ சொல்லுவாங்க கஷ்டப்படுவான். கோவம் வருது கெனிச்சி. சரி சரி, நிறுத்துங்க. இது எல்லாத்தையும் உங்க நோட்ல எழுதிக்கங்க, நாளைக்கு வரும்போது கதையோட வரணும். புரியுதா? உனக்கு தான் கதை விடுறது ரொம்ப பிடிக்குமே கெனிச்சி. என்னாச்சு கெனிச்சி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அடூரி, நீ இங்க என்ன பண்ற? நீ சோகமா இருக்கறத பார்த்தேன், அதான் என்னன்னு விசாரிக்கலாம்னு வந்தேன். என்ன ஆச்சு? அடூரி, ஏன் சோக கதையை கேக்குறியா? அந்த சாரும் கெமபாக்கியும் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. ஒரு கதை எழுதணுமா? எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. பல்பு எரியுது. எனக்கு தோன்றதை வச்சு கதை எழுத வேண்டியதா. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம் கெனிச்சி. இதை நாங்க கௌரவமா நினைக்கிறோம் சார். உங்க எல்லாரையும் வானத்துல பறக்க வச்சு கூட்டிட்டு போறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கெனிச்சி, நீ பைலட்டா மாறினதை என்னால நம்பவே முடியல. உன்ன நண்பன்னு சொல்லிக்க நாங்க பெருமைப்படுறோம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. வாங்க வந்து உட்காருங்க. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நில்லுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஸ்பெஷல் சீட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கேப்டன் கெனிச்சி புறப்பட தயாராகிட்டா. யுமிகோ செல்லோ, நீ தயாரா இருக்கியா? நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன், நான் ரெடியா இருக்கேன். இனிமே எதுக்கு வெயிட் பண்ணனும்? பறக்க ஆரம்பிச்சிட வேண்டியதா. ஜாகிரதையா உட்காருங்க. வாங்க, நாம எல்லாரும் இப்ப பறக்க போறோம். ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா வாங்க. என்ன மேல உட்கார வச்சுட்டு ஜாக்கிரதையா இருக்கு? நான் சொல்றேன், நம்மள கொல்ல பாக்குறா சார். பறக்கறதோட உண்மையான சந்தோஷத்தை இப்ப அனுபவிக்க போறீங்க. போட வராது, வந்தா நிக்காது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க.
அவரு சந்தோஷத்துல ஏதோ உளறாரு, நாம கண்டுக்க வேண்டாம். இந்த நாள் இனிய நாள் ஆயிடுச்சு. கூப்பிட்டுருக்கலாம், கூப்பிடாம பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேல போய் உட்காந்துக்கறோம், மேல நல்லா காத்து வரும், நல்லா வேடிக்கை பாக்கலாம், உங்களுக்கு தொந்தரவே இருக்காது, வா செஞ்சு போகலாம். எப்படி போறமா? ஸ்கிப்பிங் லெட்டர் இடமா இது. இவன் கனவுலகத்திலிருந்து வெளில வரல, அதே நினைப்புல ஷின்சோ சிஷிமாரோட சண்டை போட போயிட்டான். இங்க கதைய அம்போன்னு விட்டுட்டான். இப்ப நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். சின்ன பசங்க கதைனா வேற என்ன இருக்க போகுது? ராஜா ராணி அப்படிதான் ஏதாவது இருக்கும். ஆமா, நீங்க சொல்ற மாதிரிதான் இருக்கும். கரெக்ட். புதுசா ஏதாவது ஒரு நல்லவ கெட்டவன் கிட்ட இருந்து காப்பாற்ற மாதிரி, ஒரு பொண்ண காப்பாற்ற மாதிரி கதை எழுது. டிங் 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 டிங். ரெண்டு பேரும் அங்க பாருங்களேன், கெனிச்சு எப்படி மாங்கு மாங்குன்னு சின்சரா கதை எழுதிக்கிட்டு இருக்கா. பாவமாத்தே, பாக்கலாம் பாக்கலாம். எல்லாரும் அவங்க அவங்க கதையை எழுதிட்டு வந்துட்டீங்களா? எஸ் சார். கெனிச்சு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கீங்க. எங்க உங்க கதையை பண்ணி? ஒரு அழகான பொண்ணு தோட்டத்துல இயற்கை காட்சிகளை சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா. ஆரம்ப நல்லா இருக்கேன். ஒரு குண்ட கெட்ட பைய வந்து அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டா. அப்பதான் வீரனான கெனிச்சுக்கு இந்த தகவல் தெரிஞ்சது. உடனே அவன் அவளை காப்பாத்த கிளம்பிட்டா. சூப்பர் ஹீரோவா? சீக்கிரம் இந்த அழகான பொண்ண காப்பாத்த இந்த உலகத்துல கெனிச்சு மட்டும் தான் இருக்கா. பொண்ண காப்பாத்துக்கு ரொம்ப ஒரு நிஞ்சாவ நீ எப்படி குண்டன்னு சொல்லலாம்? நீ தப்பா பேசுற கெனிச்சி, இப்படி எல்லாம் பண்ணாத. ஏ, உன்ன மனசுல வச்சு சொன்ன நினைக்கிறியா கேபமாக்கி? கெனிச்சி நிறுத்த, இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதக்கூடாது. எப்பவுமே மத்தவங்க மனசை புண்படுத்துற கதையை எழுதாத, அது நல்லது இல்ல. புரியுதா? அப்படின்னா இதையும் மாத்தி ஆகணுமா? ஆனா கெனிச்சை மூலையில இதுக்கு மேல எந்த கதையும் வரும்னு எனக்கு தோணல. அவ அவ்வளவுதான், திருத்த முடியாது. டிங் 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 டிங். தி ஹோம் ரன் பால். டிங் டிங். ஏய், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ஏய் கெனிச்சி, இன்னைக்கு பேஸ்பால் மேட்ச் இருக்கே, அத மறந்துட்டியா? என்கிட்ட அதுக்கு போறதுக்கான டிக்கெட்ஸ் இருக்கு. என்னது, உன்கிட்ட டிக்கெட்ஸ் இருக்கா? அட, நிஜமாவே ஒரு டிக்கெட் வச்சிருக்கப்பா. ஆமா, நீ யார் கூட போக போற இமிக்கோ? உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர கூட்டிட்டு போலாம்னு நினைக்கிறேன். ஆனா யாரு? நான் இது வரைக்கும் ஸ்டேடியம்ல போய் மேட்ச் பார்த்ததே இல்ல. தயவு செஞ்சு உன் கூட என்ன கூட்டிட்டு போயேன். நீ மட்டும் என்ன கூட்டிட்டு போனா உனக்கு நிறைய பாப்கார்னும் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுப்பேன், ஜாலியா இருக்கும். உனக்கு ஏதாவது பிரச்சனையா கேமமாக்கி?
அதுல ஒண்ணு இல்ல இமிகா, அப்படிதானே கெனிச்சி? அப்பனா மேட்ச் என்ஜாய் பண்ணுங்க, பை. கவலைப்படாத இமிகோ, பை பை. உனக்காக நான் ஹோம் ரன் பால் கொண்டு வரேன். என்ன? ஆமா, நிஜமாவே உனக்காக நான் ஹோம் ரன் பால் கொண்டு வரேன் இமிகோ. கெனிச்சி சீக்கிரமா ரெடி ஆவு, நம்ம மேட்ச் பார்க்க போறோம். கெனிச்சி, என்ன இது புது வேஷம்? எங்க போறதுக்காக நீ இப்படி ரெடியா நிக்கிற? எதை அடிக்க போறியா? பேஸ்பால் மேட்ச் பார்க்க போற, அப்படியே ஹோம் ரன் பால் கொண்டு வரணும்ல? சிசுமாரு, நீ எதுக்காக கொடைய கொண்டு வந்துகிட்டு இருக்க? தானே மழை கூட வரமா தெரியல. நான் இந்த கொடைய வச்சு ஹோம் ரன் பால் பிடிப்பேன். ஓ இப்பாப்பா, ஓ ஓ இப்படி சுட்டி சுட்டி பால பிடிப்பேன். என்ன சிரிப்பு? அது அவ்வளவு ஈஸி இல்ல சிசுமாரு. என்ன கெனிச்சி, வரலையா நீ? என்னமோ இவனே ஹோம் ரன் எடுக்க போற மாதிரி எவ்வளவு சந்தோஷமா போறான் பாரு. ரெண்டு டீம்ஸ்ல இருக்கவங்களும் இப்ப விளையாட தயாரா இருக்காங்க. போட்டி ஆரம்பமாக போகுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்ல விளையாடுங்க, சீக்கிரமா பால் அடிங்க. இந்த புக்க படிச்ச வரைக்கும் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேவலமா விளையாடுவாங்க. பாஸ் நான் வரேன். பாய், ஹோம் ரன் பால் பிடிக்கிறதுக்காக இவ இங்க இருந்து ஓடி இருக்கா. ஒரு கை பாக்குறேன். கெனிச்சி, இவனுக்கு ஒன்னும் ஆகலையே. ஒண்ணு இல்ல. நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகல. ஆமா, நீ ஏன் கெம்மமாக்கி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க கெனிச்சி? அது ஒண்ணு இல்ல ஹட்டோரி, ஹோம் ரன் பால் பிடிக்கிறதுக்காக அவன் ஏதாவது பிளான் பண்ணிருப்பா. ஆனா அவன் எதுக்காக அந்த மாதிரி பண்ணனும் கெனிச்சி? வேற யாரு, யூமிகோ தான் ஹோம் ரன் பால கொண்டு போய் அவகிட்ட குடுக்கணும். இல்ல என்னது, நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா கெனிச்சி? இப்போ ஜி டீம்ல இருந்து விளையாட ஆள் வந்தாச்சு. இவரை பார்த்தா அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. சீக்கிரம் ஹோம் ரன் அடிங்க, சீக்கிரம். இந்த ஹோம் ரன் பால் எனக்கு தான் கிடைக்க போகுது. அடச்ச, என்ன நடக்குது இங்க? பால் அவன் புடிச்சிட்டானே. சரி வாப்பா, நினைச்சி பாத்து விளையாடு. போறேன். நீ வந்து காப்பாத்திட்ட. ஒழுங்க போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க, புரிஞ்சுதா? நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணதானே வந்தோம். அட்டூரி இல்லன்னா என்ன? இவங்க எல்லாம் ஹோம் ரன் பால் எடுக்க எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஹோம் ரன் பால் எடுக்க ட்ரை பண்ணனும் சரியா? முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். எல்லாம் ரெடியா இருங்க. என்னப்பா இது, இவ்ளோ ஸ்லோவா வருது? ஓய், புடிக்க வேண்டியதுதான். இந்த விளையாட்டுல நீ தலையிடாத. இதே ஸ்பீட்ல போய்கிட்டு இருந்தா ஹோம் ரன் கிடைக்காது, அப்புறம் அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ற பாரு. நான் இருக்கும்போது இந்த சீட்டிங் வேலையெல்லாம் விட மாட்டேன். டிங் டிங். ஏய் அட்டோரி, ஹோம் ரன் வரதுக்குள்ள ஏன் இப்படி பண்ணமாக்கி? விளையாட்டுல எப்பவுமே நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அட, பால் வந்துகிட்டு இருக்கு. இந்த முறை நான் விட மாட்டேன். இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்ப எதையும் நான் தடுத்து நிறுத்துறேன். சந்தில சிந்து படுறவங்களை பாத்துருக்கேன். இவன இப்படி பண்ணிட்டான். அட, என்ன நடக்குதுங்க? அமடி பேசாக்கிட்டானே. கெனிச்சி, நீயுமா? நேத்து மேட்ச்ல ஒரு ஹோம் ரன் கூட விழல, ஆனா நீங்க எப்படி ரெண்டு பால் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அப்படி எல்லாம் நடக்கவே இல்லை.
உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் நியூஸ் பேப்பரை படிச்சேன், அதுல மேட்ச் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் போய் சொல்றீங்க, நான் போறேன். யுமிகோ போகாத, நில்லு யுமிகோ. பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சே. நீங்க சொல்ற பொய்களை எல்லாரும் நம்பிடுவாங்க நினைச்சீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டிங் 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 தி கார்னிவல், டிங் டிங். அண்ணா, அந்த சத்தத்தை கேட்டீங்களா? நம்மளாலையும் அங்க போக முடியுமான்னு சொல்லுங்க அண்ணா. நிச்சயமா நாமளும் போகலாம், ஆனா போகறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஷின்சோ? என்னது அது? நாம முதல்ல நிஞ்சா குளியல் குளிக்கணும். ஆ, துளிக்கலாம். ஓ, ஆ, நீங்களா இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நிச்சயமா போகலாம் கேனச்சி, ஆனா அதுக்கு முன்னாடி முறைப்படி நாம வெளியில குளிக்கணும். இத நெஞ்சா குளியல்னு சொல்லுவாங்க. என்னக்கு உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கா? குளிக்காத என்ன குளிக்க வச்சது நீங்க தானே? இப்ப நம்ம அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறீங்க. டிங் டிங் டிங், இது ஒரு முறை கெனச்சி, அவ்வளவுதான். எப்படி இருக்க யுமிகோ? இந்த டிரெஸ்ல நீ சூப்பரா இருக்க. உண்மையாவா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. யுமிகோ, நாங்க எல்லாரும் இங்க ஒன்னா விளையாடலாம்னு இருக்கோம், நீயும் வரியா? ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். சொல்றேன். ஓ வாவ், நான் ஃபிஷ் புடிச்சிட்டேன். நீ இத கெனிச்சி கூட கத்து கொடுக்கறியா? கத்து கொடுக்கறேனே. வேண வேண, இருக்கட்டும், வாங்கிக்கோ கெனிச்சி. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். கவலைப்படாத, நான் இருக்கல உனக்கு உதவி செய்ய வா. இது உன்னால விளையாட முடியாது கெனிச்சி, அதனால நாங்க ரெண்டு பேர் விளையாடிக்கிறோம் என்ன? சரி, இந்தாங்க இன்னும் ரெண்டு கொடுங்க சார், ப்ளீஸ். இந்த விளையாடுறது இல்ல. பரவாயில்ல, விடு ஷின்சோ, இப்ப நான் இவங்களுக்கு விளையாடி காட்டுறேன் பார். என் மேஜிக்க பார், பாத்துக்கிட்டே இரு ஷின்சோ. நீங்க எல்லாம் ஒரு வகையில மீனை பிடிப்பீங்க, நான் பல வகையில மீனை பிடிப்பேன். எப்படி பிடிக்கிறேன் பாருங்க. யுமிகோ, உனக்கு என்ன வேணும்? யோசிக்கிறேன். எனக்கு அது வேணும். ஓகே, சொல்லு யுமிகோ, இதுக்கப்புறமா உனக்கு என்னென்ன வேணும்? உனக்கு பிடிக்காது, உனக்காக நான் ஸ்பெஷலா ஒண்ணு வாங்கி தரேன்.
இந்த விளையாட்டையே இப்ப முடிக்கிறேன் பார். இரு வர என்ன மாதிரி நெஞ்சா கிட்ட எப்பவும் போட்டி போடாதீங்க. போயிருச்சு நம்மளுக்கு இங்க என்ன வேலை.